You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் மீண்டுமாய் வெளிப்படுத்தின விசேஷம் என்ற இந்த நிகழ்ச்சியில உங்கள் யாவரையும் நாங்கள் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தை தியானிக்கவும் வாசிக்கவும் அதை குறித்து விளக்கங்களை அறிவிக்கவும் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் நம் மத்தியில் அனுப்பப்பட்டு நம்மை பலப்படுத்தி அதன் வெளிப்பாடுகள் எல்லாம் தந்து வருகிற பரிசுத்த ஆவியின் நாமத்துக்கு எப்போதும் மகிமை உண்டாயிருக்கட்டும். ஆண்டவர் எவ்வளவு இரக்கமாய் இந்த காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், அதுக்கு காரணம் நாம் கடைசி நாட்களில் பயணம் பட்டு முன்னேறி கடந்து போய் கொண்டிருக்கிறோம். எக்கால சத்தம் கேட்கணும் இல்லை நம்ம மரணத்தை சந்திக்கணும், இது ரெண்டு நிகழ்வில் ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. இது ரெண்டு நடந்தாலும் நாம் எக்கால சத்தத்தை கேட்டால் மத்திய ஆகாயத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், மரணத்தை சந்திப்போமானால் பரதேசியில் போய் சேரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுக்காக தான் உங்களுக்கு வசனங்கள் போதிக்கப்படுகிறது. இதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் தியானித்து வந்த நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கைக்கும் ஊழியத்துக்கும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாவற்றையும் தெளிவுபடுத்துவதற்கு இவர்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்ததை என்னுடைய வாழ்க்கையிலும் நான் இவ்வளோ தூரம் ஊழிய பாதையில் நடந்து வந்ததில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறத நான் உணர்றேன். அதன் பிரகாரம் நடக்கணும்னு சொல்லி முயற்சி எடுத்து ஆவியானவருடைய பலத்தை நாடி தொடர்ந்து அவைகளில் நடப்பதற்கு தேவன் உதவி செய்கிறார். 21 அதிகாரம் முடித்திருக்கிறோம், 22 அதிகாரத்துக்குள் வந்திருக்கிறோம். கடைசி அதிகாரம் இந்த வெளிப்படுத்தின புத்தகத்தில், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்ற இந்த புத்தகம் கடைசி புத்தகமாய் தீர்க்க தரிசன புத்தகமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குரிய முழு விவரங்கள் ஏற்கனவே பேசப்பட்ட ஒவ்வொரு எபிசோடிலும் உங்களுக்காக அந்த இடத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். திருச்சபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம் மத்தியில் வந்து அவங்க நேரத்தை எடுத்து தியானம் பண்ணி அதுக்கு பிறகு நிறைய விளக்கங்களை அறிந்து நம் மத்தியில் தொடர்ச்சியாக இந்த புத்தகத்தை பேசி கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது கடைசி அதிகாரத்தில் நாம் இருக்கிறோம். இந்த கடைசி அதிகாரம் என்பது கடைசியாக ஒரு கன்க்ளூஷன் வரக்கூடிய இந்த அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான நிறைய சம்பவங்கள் ரொம்ப துல்லியமாய் யோவான் எழுதி வைத்திருக்கிறதை வேதாகமம் நமக்கு ரொம்ப தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது. அவைகளில் ஒன்றொன்றாய் நாம் பார்க்க போகிறோம். போன எபிசோடை பார்த்தவர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் கடைசி வரை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த எபிசோடில் வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் முதல் 2 வசனங்களை முதலாவது நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். அதன் தொடர்ச்சியாய் அடுத்த 21 வசனங்களை ஒவ்வொன்றாய் ஒவ்வொரு எபிசோடாக நாம் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் இங்கிலீஷ் வேதாமத்தில் வாசித்தீங்க அப்படின்னா வாட்டர் ஆஃப் லைஃப் என்று சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்டல் கிளியர் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ வருஷத்தின் கனியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, 12 கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இலைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 வசனங்களுக்குள்ளே இருக்கிற மறைப்பொருள்களையும் வியாக்கியானங்களையும் நாம் ஒவ்வொன்றாய் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நம் மத்தியில் ரெவரன் மில்கி சேதக் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள், அதன் தொடர்ச்சியாய் நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 22 அதிகாரத்தின் இறுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். அந்த 22 அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த நகரத்தின் ஏதேன் தோட்டத்தை குறித்து, அதாவது வரப்போகிற பரம எருசலேமை குறித்து இங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது அநேக சத்தியங்கள். இது முதல் தோட்டத்தில் யோவான் இந்த தரிசனத்தை அவன் பரிசுத்த நகரத்தின் ஏதேன் தோட்டத்தை பார்க்கிறான். காரணம் அவன் பார்த்த காட்சிகள் ஏதேன் தோட்டத்தின் தன்மையை பெற்றிருந்தது. பூமியில் முதலாவது பூமியில் தேவன் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்தில் மனிதன் விழுந்தான். ஆனால் அதே இதுல வந்து இப்பொழுது வரப்போகிற காரியங்களிலே, ஆனால் மறுபடியும் மனிதன் விடாமல் நிலை நிற்க செய்வது தான் பரிசுத்த நகரத்தின் ஏதேன் தோட்டம். இரண்டாவதாக பூமிக்குரிய ஏதேன் தோட்டத்திலே மனிதன் தேவ சமூகத்திலிருந்து துரத்தி விடப்பட்டான். ஆனால் இப்பொழுது நாம் இரண்டாவது பார்க்கிற ஆவிக்குரிய ஏதேன் தோட்டத்தில் விசுவாசிகள் அனைவரும் தேவ சமூகத்தில் அவரோடு கூட நித்தியமாக இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம்.
பாவம் செய்த பொழுது ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாமையும் ஏவலையும் ஆண்டவர் விரக்கி விரட்டி விட்டார். ஆனால் புதிய ஏதேன் பரம எருசலேமாகிய அந்த நகரத்துக்குள்ளே நித்திய நித்தியமாய் தமது பிள்ளைகளை அவரோடு கூட வாழச் செய்யும்படியாக கர்த்தர் செய்கிறார். மூன்றாவது, பூமிக்குரிய ஏதேன் தோட்டமானது பிரிவினையை ஏற்படுத்தியது. ஆனால் ஆவிக்குரிய ஏதேன் தோட்டமானது தேவனையும் மனிதனையும் ஒன்றாக இணைக்கக்கூடியதாய் இருக்கிறது. இந்த தரிசனத்தை இவன் அதிகமாக இவங்க இங்க பார்க்கிறான். இந்த தரிசனத்தை அந்த பளிங்கு கொப்பான ஒரு தெளிவான ஒரு தரிசனத்தை அவன் கண்டு அவர் எழுதுகிறார். அந்த எழுதும்பொழுது, பின்பு பளிங்கை போன்ற தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள நதி, சுத்தமான நதி என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த அந்த தரிசனத்தில் அவன் பார்க்கும் பொழுது சுத்தமான ஜீவ தண்ணீர் உள்ள நதியை அவன் பார்க்கிறான். அப்ப பாருங்க, 1000 வருட அரசாட்சியின் பொழுது எருசலேமிலிருந்து புறப்பட்டு ஓடுகிற நதிதான் என்று அநேகர் எண்ணி குழப்பம் அடைய கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பரலோகத்துல இதெல்லாம் இருக்குமா அப்படின்னா நினைச்சு நமக்கு குழப்பம். ஆவிக்குரிய அர்த்தத்தில் அநேக காரியங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பிசிக்கலா அங்க நதி இருக்க போகிறது இல்ல, பிசிக்கலான காரியங்கள் அங்க இருக்க போகுது இல்லை. ஏன்னா கடல் இல்லாத, நதி இல்லாத, சூரியன் சந்திரன் இல்லாத ஒரு உலகத்தை தான் கர்த்தர், ஒரு பட்டணத்தை தான் நமக்காக கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு காரணம் வந்து அவரே நமக்கு எல்லாமே இருக்க போகிறார். ஆமா, இப்ப பூமியிலே நம்ம ஆலயத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம். அங்கே ஆலயம் தேவையில்லை, அவர் நாமே தேவனே நம்மோடு கூட இருக்க போகிறார். ஆண்டவரே நம்மோடு கூட இருக்க போகிறபடினாலே நாம் நம் தொழுது கொள்வதற்கு ஒரு ஆலயம் தேவையில்லை. நமக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியன் தேவையில்லை, அவரே வெளிச்சமா இருக்கிறார் என்று கீழே வசனங்களிலே நாம பார்க்கணும். 5வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது பரலோகத்தின் அநேக காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் 47வது அதிகாரத்துல 1வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுதும் மற்றும் 9வது 12வது வசனங்களை பார்க்கும் பொழுதும் இங்கே சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. நம்ம எசேக்கியேல்ல பார்க்கும் பொழுது பரலோக தரிசனத்திலே இவ்விதமாக இருந்தது என்று அங்கே பார்க்கிறோம். 9வது வசனம் இங்கே நம்ம பார்க்கும் பொழுது அந்த நதி ஓடுகிற இடத்துல எல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. இப்ப 12வது வசனத்தை அதே அதிகாரத்துல இங்கே நம்ம பார்க்கும் பொழுது யோவான் இங்கே வெளிப்படுத்தல கண்ட தரிசனத்தை போலவே ஏற்கனவே ஆண்டவர் இந்த எசேக்கியேல் புஸ்தகத்துல அவன் தரிசனத்தை கண்டு அவன் எழுதுகிறான். அப்ப அங்க நதி இருக்கிறது, அந்த நதியின் ஓரத்திலே மரங்கள் இருக்கிறது, அது மருத்துவத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் அந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீரா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வரப்போகிற புதிய எருசலேமாகிய இந்த பட்டணத்திலே நமக்கு குளிப்பதற்கோ குடிப்பதற்கோ நம்ம கைகளை கழுவதற்கோ நமக்கு எந்த அவசியமும் இல்லை, நமக்கு தேவைப்படாது, ஒன்றும் இருக்காது. ஏன்னு சொன்னா நம்ம வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்துல 16வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை என்ற வசனம் மிக திட்டம் தெளிவுமாக ஏற்கனவே 7வது அதிகாரத்துல இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது வெள்ளை எங்கைகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் என்று ஏற்கனவே யோவான் அதை தரிசனத்துல கண்டுவிட்டான். அப்ப அங்க சொல்லப்படுகிற காரியம்னா இனி இவர்கள் பசி அடைவதும் இல்லை. பூமியில தான் இருக்கும்பொழுது நம்மளுக்கு பசி தாகம் நம்மளுக்கு தேவைகள் எல்லாம் இருக்கும். ஆனா பரலோகத்துல அதை ஒன்றும் கிடையாது. தேவனை போல தேவர்களை போல நாம் இருக்க போகிறோம். அதுதான் நித்திய நித்தியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்ப பாருங்க, வேதத்தின் வெளிச்சத்துல தான் இந்த வசனங்களை நாம் தியானிக்க முடியும். நம்ம பிசிக்கலா ரிவர் இருக்கும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சிலர் தவறான வியாக்கியானங்களை கொடுத்து விடுவார்கள். நிறுத்தி நிதானமாக இதை நாம் பார்க்க வேண்டும். பரிசுத்த நகரமாகிய இந்த புதிய எருசலேம் இயற்கையான நதி அங்கே இருப்பதில்லை, இயற்கையாக கல் மண் மரம் மற்ற காரியங்கள் அங்கே இருப்பதில்லை. ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் அதை சிந்தித்து செயல்பட வேண்டும். ஏன்னா மனுஷன் தான் பூமியின் மண்ணினால உருவாக்கப்பட்டான். அங்கே மகிமையினுடைய சாயலாக மனுஷன் இருக்க போகிறான் என்று வேதம் சொல்லப்படுகிறது. பாருங்க, 1 கொரிந்தியர்ல 15வது அதிகாரத்துல பவுல் சொல்லும் பொழுது 48-49வது வசனங்களை வாசிக்கப்படும் பொழுது விண்ணுக்குரியவர்களாய் நாம் இருப்போம், மண்ணினாலே உருவாக்கப்பட்டவர்கள் நாம் விண்ணுக்குரியவர்களாய் இருப்போம். மண்ணானவர்கள் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படித்தான், ஆனா நாம் விண்ணுலகத்துக்குரியவர்கள் ஆண்டவருக்குரியவர்களாய் நாம் மாறுகிறோம்.
அவருடைய சாயலாய் நாம் மாற்றப்பட்டு மகிமையின் சாயலிலே நாம் பிரவேசிக்கும் பொழுது, ஏற்கனவே வசனத்தை சொல்ற ரத்தமும் மாம்சமும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்போ ரத்தத்தோடு மாம்சத்தோடு இருக்கிறவங்களுக்கு தான் நோவு, வேதனை, தேவை, பசி இதெல்லாம் இருக்கும். நம்ம மகிமையின் சரீரத்தில் அங்க இருக்க போகிறோம், ஆண்டவரோடு கூட நாம் இருக்க போகிறோம். ஆதாம் ஏவால் எப்படி ஏதேன் தோட்டத்தில் படித்த பிறகு அவர் மகிமையால் மூடப்பட்டிருந்தார், ஆமா, அப்படி நம்ம மகிமையால் மூடப்பட்டிருக்க போகும் கண்டிப்பா. ஓகே, இப்போ இந்த மகிமை, பூமிக்குரிய மகிமை என்னன்னா, தாங்கள் பாவிகள் என்று உணராது இருந்தாங்க, நிர்வாணிகளா இருந்தோம், தாங்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அப்போ அவ்வளவு ஒரு இன்னோசென்டா, அவ்வளவு ஒரு மகிமையாக கர்த்தர் அவர்களை மூடி வச்சிருந்தாரு. ஆனா கீழ்ப்படியாமல் போகும்பொழுதுதான் மாம்சத்தின் கண்கள் அவர்களுக்கு திறக்கப்பட்டது. இப்ப மாம்ச கண்ணினாலே நம்ம தரிசனத்தை பார்க்க முடியாது, மாம்ச கண்ணினாலே தேவனையும் தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம ஆவிக்குரிய ரீதியிலே வேதாகமத்தில் நாம சில ரகசியங்களை இந்த 22 அதிகாரத்தில் 5 வசனங்கள் மிக ஒரு அருமையாக இங்கே சொல்லப்படுகிறது. அங்க பாருங்க, தெளிவான சுத்தமான நதி என்று சொல்லப்படுகிறது. இந்த நதி என்று சொல்லப்படும் பொழுது தண்ணீர் எதை குறிக்கும்னா, பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். வேதாகமத்தில் எங்கெல்லாம் தண்ணி சொல்லப்பட்டிருக்கிறதோ பரிசுத்த ஆவியானவருக்கு அது ஒப்பிடப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேதாகமத்தில் இங்க நம்ம பார்க்க பொழுது யோவான் 4:10 கூட ஜீவ தண்ணீரை குறித்து இயேசு கிறிஸ்து இங்க பேசுகிறார். எரேமியா 2:13 கூட இயேசு கிறிஸ்து அவர் ஜீவ தண்ணீராக பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறவராக அங்கே காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, இங்கே நம்ம யோவான் 7 கூட பண்டிகையின் கடைசி நாட்களே 37-39 கூட வாசிக்கும் போது இயேசு எழுந்து நின்று, பண்டிகையின் கடைசி நாளிலே அவர் எழுந்து நின்று, ஓ தாகமா இருக்கிறவர்களே, பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து பானம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அவர் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு ஓடும் என்று சொல்லப்படுகிறது. இங்கே அநேகர் என்ன சொன்னா, பிதா, குமாரன், பரிசுத்தாவியை இங்கே குறிக்கிறதாக குறிப்பிடுவார்கள். சில பேர் அதை அப்படியும் வியாகரணம் பண்றாங்க. ஆனா பரலோகத்துக்கு நம்ம போயிட்டா பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் என்று 3 விதமா அல்ல, அவர் ஒருவராகவே செயல்படுவார், தேவனாக செயல்படுவார். பூமியில தான் அவருடைய வேலைகள், தேவனாக அவர் செயல்பட்டார், குமாரனாக பூமிக்கு வந்தார், நான் போய் என் தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஆனா புதிய எருசலேமிலே தேவன் கர்த்தர் ஒருவராகவே அவர் செயல்படுவார். அப்ப இந்த வியாக்கணத்தை கூட அநேகர் என்ன பண்ணுவாங்க, தவறாக இதை பிரசங்கிக்க வியாக்கணம் செய்ய ஆரம்பிப்பார்கள். வேதத்துல நம்ம அநேக காரியங்களிலே பார்க்கும் பொழுது இந்த வசனம் தான் இங்க சொல்லுகிற, அந்த பரிசுத்த நகரத்திலே 46:4 நம்ம பார்க்கும் பொழுது, அந்த பரிசுத்த நகரத்தின் நதியானது என்று ஒருமையில் அழைக்கப்படுகிறதை இங்க நம்ம பார்க்க, சிங்குலர்ல சொல்லுது, நதி என்று சொல்லி, நதிகள் என்று சொல்லப்படல, நதி என்று சொல்லப்படுகிறது இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அந்த பூமிக்குரிய வியாக்கானம் வேற, ஆனா விண்ணுகுலத்துக்குரிய வியாக்கானம் வேற, தேவன் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே என்று சொல்லி ஆணித்தரமாக இங்க சொல்லப்படுகிறது. இவன் தரிசனம் காணும் பொழுதும் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திற்கு, சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தான். இப்ப இங்க சொல்லப்படும் பொழுது கூட தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து அந்த நதி புறப்பட்டு வருவதை யோவான் இங்கே பார்க்கிறான். அப்படி என்று சொன்னால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வருகிறதா என்கிற அந்த காரியம் நிறைய பேர் ஏற்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, இங்கே நதி என்று தான் சொல்லப்படுகிறது. ஒரே இடத்துல நதி என்ன, அது ஒரு சிங்கிலர் தான் சொல்லப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த நகரமாகி நித்திய வீட்டில விசுவாசிகள் அனைவரும் ஜீவ தண்ணீராகிய தேவனுடன் கூட அவர்கள் இணைந்து நித்திய நித்தியமாக வாழக்கூடிய விதத்தில அது பரிசுத்தமுள்ள நதியா இருக்கும் என்று இங்க வசனத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 2 வசனத்துக்குரிய காரியங்களை நம்ம மத்தியில் ரெவரன்ட் மெல்கிசேதக் அவர்கள் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தின காரியங்களை நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இவன் தொடர்ச்சியாக நம்ம மத்தியில் ரெவரன்ட் ஜான் பீட்டர் ஐயா இதை குறித்து நம்மோடு கூட பேச போகிறாங்க. இந்த 2 வசனம் என்ன சொல்லுகிறது, அதுக்குள்ள இருக்கிற எல்லா மறைப்பொருள்களும் ஒவ்வொன்றான் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இப்போது ரெவரன்ட் ஜான் பீட்டர் ஐயா, அநேக விஷயங்களை குறித்து நாம் கேட்கிற வாய்ப்பு கிடைத்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை வியாக்கியானம் பண்ணும்போது ஒவ்வொருவருக்கும் சில உணர்வுகள் ஏற்படும்.
அதில் கொஞ்சம் ஒரு சில மாற்று கருத்துக்கள் போல கூட இருக்கலாம். ஆனால் சத்தியம் தெளிவானதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு போக வேண்டும். கூடுமான வரைக்கும் நான் இதுக்குள்ள கொஞ்சம் யோசிக்க விரும்புகிறேன். பின்பு அதாவது இந்த 22 அதிகாரமே இதுவரைக்கும் இருந்த வெளிப்பாடுகள், அந்த வெளிப்பாடுகளின் முக்கியமான போதனைகள் இந்த 22 அதிகாரத்தில் காணப்படுகிறது. இந்த 22 அதிகாரம் இல்லைன்னு சொன்னால் 21 அதிகாரத்தோடையே முடிச்சிருந்தா ஒரு முழுமையை பார்க்க முடியாது. முழுமையை பாதியாகமா முதல் அதிகாரத்தை எப்படி துவக்கம் அப்படின்னு சொல்றோம், அப்ப அந்த துவக்கம் முடிவு வந்து இதுல சகலமும் அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் எப்பவுமே ஒழுங்கும் கரமாய் செய்கிறவர். இப்ப இதுல பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, எல்லாம் விளக்கம் நாம கேட்டுட்டோம். பளிங்கை போல தெளிவான அப்படின்னா இதுல எந்த கலப்படம் இல்லாதது. தெய்வீகத்தை இது புதிய எருசலேம் பரலோகத்தை குறித்து பார்க்கிற அவ்வளவுதான். புதிய எருசலேம் என்பது என்ன? பரலோகம். 21 அதிகாரம் முன்னாடி பார்க்கும்போது நரகம் என்ன அதை குறித்து பார்த்துட்டோம். இதுல பரலோகத்தை குறித்து பார்க்கிறோம். புதிய எருசலேம்ங்கிறது இப்ப இதுக்கு முன்னாடி அது எங்க இருந்துதான்? மேல இருந்தது. பரலோகத்துல பரலோகம் சொல்லப்பட தேவனிடத்தில் இருந்தது. இப்ப இறங்கி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா பூமிக்கு வரலங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டோம். அது தேவன் ஒரு குறிப்பிட்ட இடம் வச்சிருக்காரு, அங்கதான் இருக்கிறது என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். இது தெளிவான பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தான். யோவான் காண்கிற, யோவான் பார்த்ததை சொல்றார். யோவான் பார்த்தது, ஆனா அந்த இடத்துல ரெண்டு பேரை பிரிச்சு காட்டுறாரு. சிங்காசனம், சிங்காசனம் ஒண்ணு இருக்கு. அந்த சிங்காசன இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பாருங்க, 21:22 அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். அங்க அப்ப இந்த பிதாகுமாரன் பரிசுத்தாவின் சொல்லும் போது ஒருவேளை நாம பாஸ்ட் பேசுவதை போல நம்ம மூணுன்னு நாம் எடுத்துக்க வேணாம். ஆனா அந்த ஆதியாகமத்துல அந்த எல்லாவற்றையும் உண்டாக்கும் போது கூட நாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மூணு பேரையும் பார்த்ததா தெரியல. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது மூன்று பேரையும் தனித்தனி தனியா பன்மையில பேசினாரு. அதான், ஆனா புதிய இங்க நம்ம பார்க்கும்போது ஒருமையில தான், ஒருமையில் பேசப்படுகிறது. ஆனா அந்த வார்த்தையில் ரெண்டு ரெண்டு பிரிக்கப்பட்டிருக்கு. என்னது? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் பிரிக்கப்பட்டிருக்கு. அங்க நாம் போய் நமது சாயல் அப்படின்னு அந்த அந்த எல்லாம் ஒன்று ஒட்டு மொத்தம் இருந்தாலும் இங்க அதாவது சிங்காசனம் இருக்கு. அந்த சிங்காசனத்துல தேவன் இருக்கிறார். ஒரே தேவன் அப்படின்னு ஒன்று சொல்லியாச்சுன்னா அந்த தேவனுக்குள்ள ஆவியானவரும் வந்துடுறாரு. அந்த இடத்துல ஆட்டுக்குட்டியானவரும் ஆனா கொஞ்சம் பிரிச்சு காட்டுது. அங்க பிரித்து காட்டப்படுகிறது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து, அத அந்த இதுல பார்த்தோம். 22 தேவாலயத்தை பார்க்கல, ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் அங்க இருக்கிறார். இது பார்க்கறது வந்து யோவான். ஆனா நாம வந்து அந்த மூன்று தன்மையை பார்ப்போமா தெரியாது. இது வந்து யோவான் பார்த்ததா சொல்றாரு. யோவான் தான் பார்த்தத நான் இப்படி பார்த்தேன்னு சொல்றாரு. ஆனா நாம அங்க போகும்போது இப்படி வித்தியாசமா பார்ப்போமா என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த ஒரே ஒரு ஏன்னா சிங்காசனம்னு வரும்போது கூட பாருங்க, சிங்காசனம் ஒண்ணுதான் இருக்கு, ரெண்டு பிரித்து காட்டுகிறது. சிங்காசனம் ஒண்ணுதான், ஏன்னா சிங்காசனங்கள் அப்படின்னு கூட அந்த இடத்துல சொல்லப்படவில்லை. சிங்காசனங்கள், சிங்காசனத்தில், சிங்காசனத்தில் ஒருமையில் தான் சொல்லியிருக்கு. ஆனா இந்த தெய்வீகன் வரும்போது பிரித்து காட்டப்படுகிறது, தேவன் ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு. அப்ப இதுல பார்க்கும்போது நான் சொன்ன யோவானுக்கு அந்த வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. நாம அந்த மேல புதிய எருசலேமில் பரலோகத்துல நதி மரம் அங்க இசைக்கில சொல்லப்பட்டாலும் இந்த இடத்துல எழுத்தின்படி ஒருவேளை அநேக சான்றுகளின்படி இருக்கோ இல்லையோ இல்லைன்னு நாம ஆவிக்குரிய ரீதியில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த கருத்தில் மற்ற வசன ஆதாரத்தின்படி நாம பார்க்கிறோம்.
ஆனால் இது யோவானுக்கு மட்டும், நமக்கு எப்படின்னு தெரியாது. அப்ப இதுல என்ன சொல்றாரு, சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை. அப்போ தேவனும் ஆட்டுக்குட்டினா இதை நாம ஆவியானவருக்கு கண்டிப்பா நாம எடுத்துக்கொள்ள முடியும். ஆவியானவரை கண்டிப்பா நாம் அதை லிங்க் பண்ண முடியும். நம்ம ஆவிக்குரிய ரீதியில் எடுத்துக்கொள்வது ஒன்று, எழுத்தின்படி எடுத்துக்கொள்ளணும். எழுத்தின்படி எடுத்துக்கொண்டால் நாம அதற்கு மற்ற பசி இல்லை, அது இல்லை, வியாதி இல்லைன்னு சொல்ற அப்படிப்பட்ட வசனங்களை நாம குறிப்பிடும் போது அங்க நதி தேவையில்லை. அல்ல, ஏன்னா ஏன் சொன்னா ஆண்டவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருக்கிறார். எல்லா சகலமும் அவரால் தான் உண்டானது. இப்ப அவரே உண்டாக்கினவரே அங்க இருக்கிறதுனால மற்றவைகள் தேவைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லை. ஆனா அப்ப நதி வந்து கண்டிப்பா ஆட்டுக்குட்டியானவரை பிரித்து காட்டும் போது, தேவனை பிரித்து காட்டும் போது அந்த ஜீவ நதி பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னால் தவறு இல்லை அப்படின்னு நினைக்கிற அது. ஆனா அங்க வந்து ஒரே ஒரு தேவனை தான் பார்க்க போறோம்னு சொன்னதை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம் எடுத்துக்கொள்ளுகிறோம் வசனம் எடுத்து காட்டுறதுனால. அப்ப இதற்கு வசனங்கள்லாம் பாஸ்ட் சுட்டி காட்டினாங்க, ஒரு நதி உண்டு. அந்த வசனத்தை பார்த்தோம் 36:8 கூட அந்த நதிக்கு என்ன சொல்றாரு, பேரின்ப நதி, பேரின்ப நதி. அப்ப இந்த நதி அங்க இல்லைன்னா கூட அந்த பரலோகத்துல என்ன, அந்த நதியின் மூலமா வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன, பேரின்ப நதினா ஒரு பெரிய பேரின்பம்னா என்ன, ஒரு மனமகிழ்ச்சி. அப்ப அந்த புதிய எருசலேமில போய் சேரக்கூடியவங்க ஒரு மிகுந்த மனமகிழ்ச்சி சந்தோஷமா இருக்க போகிறார்கள். அதுதான் முக்கிய குறிப்பு. அது சிங்காசனமா இருக்கட்டும், நதியா இருக்கட்டும், ஆட்டுக்குட்டியானவரா இருக்கட்டும், தேவனா இருக்கட்டும், மரம் இருக்கட்டும், இலை இருக்கட்டும், இல்லாமல் போகட்டும், அங்கே உள்ள இருக்கிற ஆவிக்குரிய நிலை என்ன, அந்த நதியின் மூலம் வரக்கூடிய ஒன்று மனமகிழ்ச்சி அங்க இருக்கிறது. இங்க இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் அந்த எருசலேமா இருக்கட்டும், இந்த உலகத்தில் இருக்கட்டும், எருசலேம் என்பது தேசத்தில் இருக்கிறது, எருசலேம் என்பது தேவ சபைக்கு ஒப்பிடப்படுகிறது, எருசலேம் என்பது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கூட குறிப்பிடப்படுகிறது. இது தெய்வத்தோடு இடைப்படுகிற ஒரு காரியம். ஆனால் அது முக்கிய குறிப்பு என்ன, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள், இதை பின்பற்றி போகிறவர்களின் முடிவு என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமா ரட்சிக்கப்பட்ட அந்த பாதையில போறவர்களுக்கு எப்படிப்பட்டவர்களுக்கும் கடைசியா போய் சேர வேண்டிய இடம் புதிய எருசலேம் என்று அழைக்கப்படுகிற பரலோக ராஜ்யம். இப்ப அந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல மனமகிழ்ச்சியை அவர் தருகிறார். பேரின்ப நதியினால் அந்த வசனம் குறிப்பிடுகிறது. பிறகு சகரியா 14:8-9 சில வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் ஜீவ தண்ணீர் அப்படின்னு அங்க ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி அப்படின்னு. இதே வெளிப்படுத்தலையே ஒரு 4-5 இடங்கள்ல சொல்றார். 7:17, என்னுடைய நேரம் முடியுது, அதனால அந்த வசனத்தை மட்டும் கோடிட்டு காட்டுகிறேன். 7:17 அந்த ஜீவ நதியை குறித்த ஒரு வார்த்தையை யோவானை குறிப்பிடுகிறார். 21:6 அந்த வார்த்தையை அவர் கோடிட்டு காட்டுகிறார். என்னவாம், அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று, நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறவருக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். அப்போ இந்த ஜீவ நதின்னு சொல்லும் போது ஒண்ணு பேரின்பம், பெரிய இன்பம்னா ஒரு ஆனந்தம் ஒண்ணு. ரெண்டாவது இந்த நதியோடு தொடர்புள்ளது என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால் தாகம். அங்க தாகம் இல்லை, இது இங்க தாகம் இருக்குன்னு சொல்றாரு, அங்க தாகமே இல்லை. ஆவிக்குரிய ரீதியில் எடுத்துக்கொண்டால் அங்கே ஒரு நிறைவு கிடைக்கிறது. ஒன்னு பேரின்பம், ரெண்டாவது நிறைவு கிடைக்கிறது. 22:17 கூட பாருங்களேன், 22:17 ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன் விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள. என்ன விஷயம்னா இப்ப எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற அழைப்பு, சத்தியம் இப்ப வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. இன்றைக்கு சத்திய வசனம் எல்லாருக்கும் போதிக்கப்படுகிறது. முடிவிலே இப்போ உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பரலோகத்தில் ஒரு குறை இல்லாம
மேன்மை இருக்கிறதினால் இந்த வார்த்தையை கேட்கிறவங்க யோவான் அழைப்பு கொடுத்ததை போல நாங்கள் அழைப்பு கொடுக்கிறோம். நீங்கள் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு வந்தால் மேலான அவ்வளவு சொல்லப்படுகிற தியானிக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறார். இது இங்க வேதத்தில் படிக்கிறோம், சொல்வதை கேட்கிறோம், ரியலா அங்க போயிட்டு அனுபவிக்கும் போது அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். எனவே கேட்கிறவர்கள் செவி கொடுத்து தெளிவடைந்து ஆண்டவருக்குள்ளே வந்து அந்த அழியாத மகிழ்ச்சியான இடத்துக்கு போக ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த ரெண்டு வசனங்களை பாருங்க. ஜீவ தண்ணீர் ஒன்று குறிப்பிடப்படுகிறது, ஜீவ விருட்சத்தின் கனி குறித்து சொல்லப்படுகிறது. 12 கனிகள், 12 மாதங்கள், இலைகள், அது தேசத்துக்கு ஆரோக்கியம் என்பதாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் இன்னும் நிறைய காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த எபிசோட் நேரம் ஆகிறதுனால இந்த எபிசோட் இதோடு கூட நாங்கள் முடிவு கொண்டு வருகிறோம். இதை குறித்து இன்னும் கூடுதலாக நம்ம ரெவரன் ஜெயக்குமார் அவங்க இருக்கிறாங்க, பிஷப் ரெவரன் பெனியசையா இருக்கிறாங்க, அவங்களும் ஏராளமான காரியங்கள் இந்த ரெண்டு வசனங்களை குறித்து நம்மோடு கூட பேச போகிறாங்க. ஏன்னா இந்த கடைசி அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். இவ்வளோ தூரம் 21 அதிகாரங்களை தியானித்தோம், ஆரம்பித்தோம், இந்த 22 அதிகாரத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். எல்லாம் இந்த 21 அதிகாரமும் சேர்ந்து அதை எப்படி முடிகிறது, எதற்காக முடிகிறது, நம்முடைய முடிவு எப்படியா இருக்க போகிறது, எப்படி புதிய ஏற்பாடு முற்றுது, அதாவது முடிய போகிறது என்பதை இந்த 22 அதிகாரத்தில் தான் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். ஏன்னா ரொம்ப முக்கியமான காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய விளக்கங்கள் இதுக்காக கொடுக்கப்பட வேண்டியது இருக்கிறது. அடுத்த எபிசோடில் அவைகளை நாம் பார்க்க போகிறோம். இதில் அடுத்த எபிசோடில் நாம் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். ஆகையால் இந்த நிகழ்ச்சியோடு கூட இணைந்திருங்கள். இதை பார்க்குற நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாக இவைகளை தியானிக்க தியானிக்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பரலோகத்தை எதிர்நோக்கி வாழுங்க, எக்கால சத்தத்தை எதிர்நோக்கி வாழுங்க, எந்த சம்பவம் நடந்தாலும் அடுத்த நிமிஷத்தில் தேவனோடு கூட இருக்க வாழுங்க. உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் உதறி தள்ளி முன்னேறி கடந்து போக உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிற வரை உங்ககிட்ட இருந்து இப்போது நாங்கள் விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.